ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டுஸ் மூணு நீங்க நம்ம எந்தமையோட ரிவியூ பாக்க போறோம்னு கேட்டீங்கன்னா டியர் இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கு லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரில் தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கா ஒரு ஃபீல் குட் ரொம்ப டிராமாவி ஜி வி பிரகாஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா குட் நைட் மூவி ஸ்டைல்ல மோட்டர் மோகன் மாதிரி நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் பாத்தீங்கன்னா தூக்கத்தில் லைட்டா தூங்கினாலும் குற்ட்ட விட்டு பக்கத்துல இருக்க எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டுருவாங்க அட் தி சேம் டைம் நம்ம கதையோட ஹீரோ ஒரு நியூஸ் சேனல்ல ஆங்கரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருமே பாத்தீங்கன்னா லைட் ஸ்லீப் டிஸார்டர் மூலமா பாதிக்கப்பட்டிருக்காரு தூக்கத்தில் யாராச்சும் சின்னதாக ஒரு சத்தம் போட்டாலும் முழிப்ப வந்து எந்திரிச்சப்பாரு தூங்க முடியாம கஷ்டப்படக்கூடிய ஹீரோ தூங்கி எல்லாரையும் எழுப்பி விடக்கூடிய ஹீரோன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்க இவங்களோட காதல் காமெடி ட்ராமா என்னாச்சு எதுக்காக டிவோர்ஸ் வரைக்கும் போனாங்க திரும்ப ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா இம்பெஃபெக்ஷனோட இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு காதலிக்கும் தான் காதலோட பெர்ஃபெக்ஷன் கிடைக்குதுங்கிற ஒரு மெசேஜை சொல்ல கன்வே பண்ணியிருக்காங்க இம்பாக்ட்ஃபுல்லா நீட்டாக இருந்துச்சு நிறைய பேரோட லைஃப்ல பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க பட் அவங்க இம்பெர்ஃபெக்டா இருக்கிறது மட்டும் தான் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய ப்ராப்பரான பெர்ஃபெக்டான விஷயம் நம்ம எப்போ ரியலைஸ் பண்றமோ அந்த மூமெண்ட்டை அவங்க கூட சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவங்கிறது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ் டீசென்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யராஜ் ஜி வி பிரகாஷ்னு சொல்லி அதை தாண்டி காளி வெங்கட் இவல் நந்தினி நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஆவரேஜான கான்செப்ட் எடுத்து தான் நிறைய பண்ணிருக்காங்க யூனிக்கான கான்செப்ட் எடுத்திருந்தாலும் ஆல்ரெடி ஒரு படம் வந்ததுனால எப்படி போர்ட்ரேட் பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா யோசிச்சு செகண்ட் ஆஃப்ல கோட்டை விட்டு படுத்து தூங்கிட்டாங்க இவங்களே ஸ்க்ரீன் பேசுறதுக்கு நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க குட் நைட் மூவில இருந்து யாருமே இன்ஸ்பைர் ஆகிட்டாங்கன்னு சொல்லி நிறைய விஷயத்த அவாய்ட் பண்ணுவீங்க மொத்தமா கதையவே அவாய்ட் பண்ணியிருந்தாலே நல்லா இருக்கும் மாதிரியான ஃபீல் தர அளவுக்கு தான் நரேஷன செகண்ட் ஆஃப்ல போட்டு சொதப்பி வச்சிட்டாங்க குட் நைட் மூவில சொல்லாத விஷயத்தை இதில் சொல்ல ட்ரை பண்றங்கும் போது சொல்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லி செகண்ட் ஆஃப்ல அப்பாவை தேடிட்டு போறேன் அம்மாக்காக பண்றேன்னு சொல்லி எமோஷனல் ட்ராமா ஒர்க் அவுட் ஆகாம ஆன் அண்ட் ஆஃபா அவங்கள யோசிக்க வச்சிருச்சு முப்பது நாற்பது வருஷமா குடும்பம் பிள்ளைங்கட்டிகளெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஓடி போனவரை தேடி போய் திரும்ப கொண்டாந்து குடும்பம்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு சொல்லி காமெடி பண்ணி ஹீரோ ஹீரோயினோட காதலிச்சா இருங்கிற மாதிரியான நரேஷன் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் லைஃப்ல இந்த செகண்ட் ஆஃப் ரொம்ப ரொட்டீனாகவும் அவுட் டேட்டடாகவும் இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஒப்பீனியன் கிடச்சிச்சு ஒருத்தங்களை தேடி போகும்போது அவங்களை தாண்டி அவங்க கூட இருக்கும்போதே அவங்களை புரிஞ்சுக்க முடியலையாங்கிற கேள்விக்கு இவங்க பதில் சொல்லாமல் விட்டுட்டாங்க டெக்னிக்கலாக ஓகேஷான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரஃப் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பராக தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க பட் பிலோ ஆவரேஜான ஃபீலை கொடுத்துட்டாங்க அந்தளவுக்கு அளவுக்கு ஆன டோன்ல எஃபெக்டிவா இல்லை ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மேரேஜ் அப்புறம் இருக்கக்கூடிய லவ் ட்ராமா எதுவுமே எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகலை கல்யாணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வெட்டிங் சாங் அதுக்கு அப்புறம் ஹீரோயின் கொட்ட வரதுக்கு அப்புறம் இன்டர்வில வரக்கூடிய சாங்னு சொல்லி ரெண்டு மூணு சாங்ஸ் நீட்டா கேட்கிற மாதிரி விசுவலா அப்பீலிங்கா இருந்துச்சு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் காமெடி டிராமால எமோஷன் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு காமெடி இல்ல காதல் இல்ல லாஜிக்கு பர்பஸே இல்லாம ஹீரோ ஹீரோயின் எதுக்காக சுற்றிக்கிட்டு சுத்திக்கிட்டு மாதிரியான கேள்விக்கு பதிலே சொல்லாம நிறைய விஷயத்தை டைலூட் பண்ணி அப்படியே கொண்டு போயிருந்தாங்க சீரியலுக்கான ஃபீல்ட்ல கொண்டு போயிட்டாங்க லாஜிக் ரீசனிங் இல்லாத ஃபிளாஷ்பேக் ட்ராமாவை கட் பண்ணிட்டு இன்னும் எமோஷனலான ஹீரோ ஹீரோயின்னு நடுவில் இருக்கக்கூடிய லவ் ட்ராக் சொல்யூஷனை டைவர்ட் பண்ணி போயிருந்தா நல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கோம் அண்ட் குட் நைட் மூவியை ஜெண்டர் ஸ்வாப் பண்ணி டியர்னு எடுத்து வச்சிட்டாங்களோ உங்களே யோசிக்க வச்சாலும் அது இல்லடா தம்பி சொல்லி கண்ண கட்டி காட்டில் சுத்தி விட்டு செகண்ட் ஹாஃப்ல காமெடி பண்ணதுக்கு அதே திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருந்தா கூட ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல எடுத்தாங்க அதனாலதான் ஒரே மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க டைம் என்ஜாய் பண்ணுங்க மேடம் கால நீங்களே எடுத்துக்கோங்க தான் எனக்கு ஃபீல் ஆச்சு டியர் மூவிக்கு நம்ம ரேட்டிங் கேட்டிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் 10 இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாமா கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெலகிராம் லிங்க்ல இருக்கு ஜாயின் பண்ணிக்கோஸ் உங்களுக்கு டாடா லவ்